सच्चिदनंदय विश्वत्पत् हेतव तापत्रनानाशा श्रीकृष्णा वयं नुम वागीषा यदने च वक्षसि यस्यास्ते हृदये संवत तम नृसींहम अहम् भजे जन्मा यदितरतवभस्वराट तेने ब्रह्मय आदि कव मुह्यं यत्सूरयः तेजो वारिमृद यथा यत्र यसर्गो मृषा धाना सत्यं परं धीमहि

வியாசருக்கும் ஒரு நமஸ்காரத்தை சொல்லி அதுக்கப்புறம் பரம்பரா பிராப்தமாக இருக்கக்கூடிய விஷயத்தை இங்க ஆரம்பிக்கிறார் எதுவும் நான் வந்து புதுசா சொல்லல எது பிரம்மாவுக்கு பிரம்மாவானவர் நாரதருக்கு என்ன விஷயத்த சொன்னாரோ அததான் நான் உனக்கு இங்க சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி பரம்பரா பிராப்தம் அந்த ஒரு குரு சிஷியன் குரு சிஷியனுங்கிற மெதேடுல வந்த ஒரு ஒரு விஷயத்த ஒரு ஞானத்தை தான் இங்க ஆரம்பிக்க போறேங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறார் அதுல இந்த அஞ்சாவது அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுது நாரதர் பிரம்மாவிடம் என்ன கேள்வி கேட்டாருங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கிறோம் அதுல முதல்ல வந்து தேவதேவ நமஸ்தேஸ்து வக்தா யாரிட்ட கேள்வி கேட்கிறோமோ அவளை முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணி உங்களுக்கு தெரியாதது கிடையாது அதனால நீங்கதான் ரைட் பர்சன் இத பத்தி கேட்கறதுக்குன்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம் இந்த நம்ம நமக்கு கண் முன்னாடி பார்க்கக்கூடிய தென்பட எல்ல தென்படுற எல்லா இந்த உலக விஷயங்களுமே உங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தர் சிருஷ்டி பண்ணிருக்கணும் அதுதான் பிரம்மா அந்த பிரம்மாட்ட போய் கேட்கும் பொழுது உங்களுக்கு அதிஷ்டான பூதமாக எது இருக்குங்கிற மாதிரி கேட்கிறேன் அடுத்தது வந்து கேக்குறச்சு என்னை நீங்க நீங்கதான் பகவான் ஏன்னா என் கண்ணுல வந்து உங் நீங்கதான் வந்து அல்டிமேட்டுங்கிற மாதிரி தெரியறது உங்களை பேஸ் பண்ணிதான் உங்களை ஆதாரமா தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் இருக்கிற மாதிரி இருக்கே ஆனா நீங்க கூட தபஸ் பண்ண மாதிரி இருக்கே யார குறிச்சு நீங்க தபஸ் பண்ணேன்னுங்கிறதுக்கு வரப்போறேன் அதுதான் வந்து இந்த ட்ரெண்ட் ஆஃப் ஹிஸ் கொஸ்டினிங் சோ அவருக்கு நமஸ்காரம் பண்ணி உங்களுக்கு தெரியாதது கிடையாது அதனால ஆத்ம தத்துவத்தை பத்தி எங்களுக்கு எனக்கு தெரிவிக்கிற மாதிரி இருக்கும் ஞானத்தை எனக்கு புகட்டணும் அப்படின்னு கேட்டுக்கிறார் நாரதர் சர்வம் ஹி ஏதத் பவான் வேத பூத பவ்ய பவத் பிரபு கர ஆமலகவத் விஸ்வம் விஜான ஆவாசிதம் தவ கையில நெல்லி உள்ளங்கனி நெல்லிக்கனி போல் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் நீங்க வந்து இந்த உலகத்தை பாக்குறவர் ஏன்னா நீங்க தான் சிருஷ்டி பண்ணிருக்கேன் நான் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிருக்கேன்னா எனக்கு அதனுடைய வந்து இன் அவுட் எல்லாமே தெரியணும் இல்லையோ அதை வச்சுட்டு நான் வந்து ஒரு விஷயத்த பண்ணிருக்கணும் ஒருத்தர் ஒரு கிரியேஷன் பண்ணிருக்காருன்னா இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் வேர்ல்ட்லயும் நீங்க பாப்பேள் ஒருத்தர் வந்து ஒரு கோர் கோடு எழுதிட்டா ஹி ஓன் சிட்டுங்கிற மாதிரி ஹி நோஸ் எவ்ரி திங் ரைட் ஃப்ரம் ஏ டு அந்த மாதிரி இங்க வந்து இந்த உலகத்தையே சிருஷ்டி பண்ணவர் பிரம்மா அப்போ இந்த என்டையர் உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அவருக்கு வந்து கையில உள்ளங்கையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு நெல்லிக்கா மாதிரி உங்களுக்கு தெரியணும் சர்வம் ஹி ஏத் பவான் வேத பவான் தாங்கள் ஏத்தது சர்வம் வேதகி உங்களுக்குதான் இது தெரியுமே என்னது என்ன நீங்க வந்து எப்படி இருக்கிறவர்னா பூத பவ்ய பவத் பிரபு இதையே நம்ம விஷ்ணு சசநாமத்துக்கு உபயோகப்படுத்துற நாமாம் பவத் பிரபுங்கிறோம் அதாவது கால பேதம் இல்லாமல் கா அந்த இடத்துல வந்து அஹ் பகத்வாதாள் வந்து பாஷ்யம் எழுதுற இடத்துல எப்படி சொல்றாருன்னா பவ பூத பவிய பகத் பிரபுவுக்கு கால பேதம் அனாதிருத்திய சன்மாத்திர பிரத்தியோகம் ஐஸ்வரம் தஸ்ய இது பிரபுத்வம்ங்கிறார் பிரபுவாக இருக்கும் தன்மை அந்த இடத்துல எப்படின்னா காலத்தை அனாதிருத்திய காலத்தை வந்து நம்ம எண்ணாமல் என்ன சன்மாத்திர பிரதியோகிக்கம் ஐஸ்வர்யம் அவருக்கு வந்து அந்த வெறும் அந்த சத்வரூபத்தை மாத்திரம் பாக்குறதுனால ஜீவராசிகளினுடைய முன்னாடி பிறந்த ஜீவராசிகள் பிறக்க போகின்ற ஜீவராசிகள் இப்பொழுது இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அத்தனத்துக்கும் பிரபுவாக இருக்கக்கூடியவரா இருக்கார் ஆகையினால சர்வம் உங்களுக்கு தெரியும் எல்லாமே நான் அத சொல்லணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே இதுல வந்து அஹ் ஆஹ் யாதவாபிதயத்துல வந்து வேதாந்தேசர் சொல்றச்சு விதித சகல வேத்தியசிய விஜாபன விடம்பனாம் பர் விஜாபனம் உங்கள்ட்ட ஐயோ எங்களுக்கு கஷ்டப்படுறேன் நீங்க வந்து என்ன காப்பாத்தணும்னு உங்கள்ட்ட வந்து தெரிவிக்கிறதுங்கிறதே அது ஒரு ஒரு வேடிக்கை என்ன அது உங்களுக்குதான் எல்லாமே தெரியுமே விதித சகல வேத்தியசியா என்ன அறிஞ்சுக்கணுமோ அது எல்லாமே உங்களுக்கு தெரியுங்கும் பொழுது நான் இதை தெரிவிச்சுக்கிறேன் விஜயாபனம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றதே ஒரு விடம்பனா தானே ஒரு கேலி பேச்சு மாதிரிதானே அது விஜாபன விடம்பனா அதை வந்து க்ஷம்யத்தாமு கேட்டுப்பாரு அந்த தேவர்கள் மூலியமா அங்க கேட்டுப்பார் நான் வந்து தெரிவிக்கணுங்கிற அவசியம் இல்ல உங்களுக்குதான் எல்லாமே தெரியுமே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்பார் சர்வம் ஹி ஏதத் பிரபு கர ஆமலகவது விஸ்வம் இந்த உலகத்தை விஸ்வம் கர ஆமலக்கவது கையில் இருக்கும் நெல்லிக்கனி போல் வது அதை போல் விஜான ஆவாசிதம் தவ தவ உங்களுடைய கையில் இருக்கும் நெல்லிக்கனி போல் தவ விஜானேன ஆவாசித்தம் சோ இதுல வந்து பூதம் ஜாத்தம் ஜாத்தம் அதாவது என்னென்னலாம் ஜீவராசிகள் இதுக்கு முன்னாடி இருந்தனவோ அது கரிச்சே ஜனிஷ்யமானம் இனிமே வரக்கூடிய ஜீவராசிகள் பவத்து அப்படின்னா ஜாயமானம் இப்பொழுது பிரசன்ட்ல இருக்கக்கூடிய பிறந்து கொண்டிருக்கும் பூதராசிகள் தேஷாம் அவர்களினுடைய பிரபு தாங்கள் ஆகையினால் எதா எதகா எதனால் நீங்கள் வந்து அஹ் பூதபவ்ய பவத் பிரபுவா இருக்கும் காரணத்தினால சர்வம் ஏதது வேத எது அந்த ஏதத்துங்கிறத குவாலிஃபை பண்றதுதான் ரெண்டாவது லைன் உங்களுக்கு சர்வம் இவை எல்லாவற்றையும் அது என்னதுன்னா தவ விஜானேன ஆவாசிதம் விஸ்வம் உங்களுடைய விஷிஷ்டேன ஜானேன ஆவாசிதம் நிச்சிதம்ங்கிறது ஆவாசிதம் உங்களுடைய ஞானத்தினால நிச்சயம் செய்யப்பட்ட இந்த உலகம் இந்த விஸ்வம் அதை கரதல ஆமலகவது வேத கையில் இருக்கும் நெல்லிக்கனி போல் தங்களுக்கு அதனுடைய விஷயங்கள் எல்லாமே அண்ட் அவுட் தெரியுமோ இல்லையோ என்ன தவ விஜான ஆவாசிதம் அப்படின்னா என்ன உங்களுடைய ஒரு புத்தி பிரகாசம் அந்த புத்தியினாலதான் நீங்க வந்து இதை சிருஷ்டி பண்ணிருக்கேன் அஹ் ச கவி கத்தியத்தே சிரஷ்டா ரமதே எத்திர பாரதியும் இந்த கவிகிங்கிறவர் வந்து ஒரு ஒரு பிரம்மாதான் அந்த இடத்துல கவிங்கிறவர் எப்படி பிரம்மா இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றாருன்னா அந்த உலகம் முழுக்க அவருடைய விஜயானத்தினாலதான் அந்த விஞ்ஞானத்தினுடைய ஒரு விகாசிதமா இருக்கு பகவானுக்கு சொல்றச்சேயும் நம்ம வந்து அஹ் இது அது என்ன வாசநாத் வாசுதேவ வாசித்தம் புவனத்ரயம்ங்கிறோம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதேங்கிறோம் அவருக்கு வாசுதேவங்கிற பேரே என்னத்தினாலன்னா வாசனாத் இதம் இதயம் வாசிதம் அப்படின்னா நிச்சிதம் அதை நிச்சயம் செய்யப்பட்டதாக இருக்கு உங்களுடைய ஒரு ஞானத்தினால அப்ப தவ உங்களுடைய விஜயானேன ஞானத்தினால் ஆவாசிதம் முழுமையாக நிச்சயம் செய்யப்பட்டு அதாவது சிருஷ்டி செய்யப்பட்டு நிலைபெற்று வை ஒரு விஸ்வம் இந்த உலகமானது சர்வம் அது எல்லாவற்றுமே காவியலிங்கம் பதார்த்த ஹேத்துக்கம் வந்துடும் அந்த இடத்துல சர்வம் ஏதது பவான் வேத பூத பவ்ய பிரபு கர ஆமலகவத் விஸ்வம் விஜயான ஆவாசிதம் தவ எத் விஜானோ எதாதார்பரம் எதாத்மக ஏக சிரஜத்சி பூதானி பூதைரேவ ஆத்மாயைய அடுத்தது கேள்வி என்னன்னா அது இருக்கட்டும் அதாவது ஸ்ரீதர சுவாமியோட வியாக்கியானம் அப்படின்னா ஆஸ்தான் இதம் ஆதோ தாவத்து துவேவ கதைய இந்த உலகம் இருக்கட்டும் அப்படிங்கிறார் இது அதாவது இந்த உலகத்தை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்க தான் இதெல்லாம் சிருஷ்டி பண்ணிருக்கீங்க அதெல்லாம் ரைட்டு தான் ஆஸ்தான் தாவது அது இருந்துட்டு போட்டோம் பட் எனக்கு என்ன தெரியணும் இங்க அப்படின்னா எத் விஜானா எந்த ஒரு எதகா விஞ்ஞானம் உங்களுக்கு இந்த ஒரு நாலெட்ஜுங்கிறது எங்க இருந்து வந்திருக்கு எதகா எந்த காரணத்தினால இந்த மாதிரி ஒரு விஞ்ஞானத்தை கொண்டவராக தாங்கள் இருக்கிறீர்கள் எத் விஜானா எத் ஆதாரா அப்படின்னா அந்த அந்த இடத்துல வந்து கஹா தவ விஜா யாரு உங்களுக்கு விஞ்ஞானத்தை கொடுப்பவர் கஹா தவ உங்களுக்கு ஆசிரிய ஆதார்டா சப்போர்ட்டா அங்க சப்ஸ்ட்ராட்டம் உங்களுக்கு அதுதான் எனக்கு ஓடும் நீங்க எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிருக்கிறது எனக்கு கண்பட தெரியறது ப்ராப்ளம் இல்ல ஆஸ்தான் தாவது அது இருந்துட்டு போட்டோம் முதல் ஸ்லோகம் இந்த அடுத்தது வந்து எப்படின்னா எத் விஜா யாரு உங்களுக்கு இந்த அறிவை கொடுத்தார்கள் எது ஆதாரா எதை நீங்க வந்து பேஸ் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆதாரபூதமாக இருக்கிறது யாரு இப்போ ஒரு ஒரு பதார்த்தத்தை பாக்குறோம்னா ஒரு காரணம்னு பார்த்தோம்னா அந்த காரியம்னு பார்த்தோம்னா அந்த காரியத்துக்கு ஒரு காரணம் சொல்றோம் விஸ்வத்துக்கு ஒரு காரணமாக விஸ்வத்தை வந்து சிருஷ்டி பண்ணவர் நீங்கள்னு நான் சொல்லிட்டேன் ரைட்டு அப்ப உங்களுக்கு ஒருத்தர் யாரு சிருஷ்டி பண்ணா அப்படின்னு அவருடைய மூல காரணத்தை கேட்கிறேன் அதனால எது ஆதாரா எத் பரஹா எத் பரஹான் எது அதீனஹாங்கிற எத் பரகாங்காட்டிலும் வசத்தியாக இருக்க உங்களை காட்டிலும் பவதா பரஹா யஹா அவரை பத்தி எனக்கு சொல்லுங்க அதாவது உங்களை காட்டிலும் வசதியாக யாரை அண்டி நீங்க இருக்க இருக்கேள் யாருடைய சப்போர்ட்டை வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி சிருஷ்டி பண்றேன் எத் ஆத்மகிறார் அடுத்தது எது ஆத்மகாங்கச்சு எத் ஸ்வரூபகா அல்லது எந்த ஸ்வரூபமாக நீங்க இருக்கு உங்களுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன அப்படின்னு பத்தி பிரம்மா கேக்குறான் ஆத்ம மாயையா ஏகாசன்னு பூதா பூத்தைகி ஏவ பூதானி சிருஜசி ஆத்ம மாயையா உங்களுடைய கையில வந்து நீங்க ஒரு மாயாங்கிற ஒரு சக்தியை எடுத்துக்கொண்டு ஆத்ம மாயையா ஆத்ம சுவஸ்ய உங்களுடைய ஒரு மாயையை எடுத்துக்கொண்டு பூதைகிவ பஞ்ச பூதங்களை வைத்து பூதானி ஜீவராசிகளை ஏகாசன்னு சிறுஜசி நீங்க ஒண்டியா நீங்க அத்தனத்தையும் சிருஷ்டி பண்ற மாதிரி எனக்கு தோன்றதே அதுக்குதான் இங்க சொல்ற மமதுவமேவ ஸ்வதந்திரஹா பரமேஸ்வரஹா இது புத்திஹி நீங்கதான் எனக்கு வந்து சுதந்திரன் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இந்த சிருஷ்டியை நீங்க பண்ணல

நீங்க யாருக்கோ தபஸ் பண்ணி யாரையோ குறித்து ஒரு பண்ணிதானே இந்த ஞானத்தை பெற்று அவருடைய ஆதாரத்தை வைத்து அவர் மேல வந்து ஒரு ஆசிரியத்தை வச்சுண்டு நீங்க இத சிருஷ்டி பண்ணிருக்கீங்களே அது யாருன்னு எனக்கு சொல்லுங்க அப்போ உங்களை காட்டிலும் அசத்திய ஆர்த்தர் இருக்கணும் இல்லையோ அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு வருதுங்கிறேன் என் கண்பட அதுதான் போன இதுலயே சொன்னேன் நமக்கு வந்து பார்க்கறதுல இருந்து அஜ்ஞானத்துக்கு போ அஜாதத்துல இருந்து அஜ்ஞாத்திற்கு போறோம் என்ன என் கண்ணுல தென்படுறதோ அதை வச்சுட்டு தானே வந்து விசாரணையை ஆரம்பிக்க முடியும் அதுக்காக வந்து நாரதர் சொல்றார் என்ன தென்படுறது நமக்கு அவருக்கு என்ன தென்படுறது நாரதருக்கு நீங்கதான் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றேன்னு பிரம்மாவை பார்த்து கேக்குற நீங்க சிருஷ்டி பண்றதுனால நீங்கதான் எனக்கு பரமேஸ்வரன் தோன்றது ஏன்னா சன்னு நீங்க ஒருவராக இருந்து கொண்டு ஆத்ம மாயையா உங்களுடைய சக்தியினாலேயே ஒரு கவி ஒரு போய்ட் வந்து எப்படி வந்து அவனுடைய புத்தி சக்தி அவன் கையில இருக்கு அவனுடைய புத்திங்கிறது இன்னொருத்தரோட ஹெல்ப் பண்றான் அவனுக்கு அவன் புத்திய வச்சுண்டு சிருஷ்டி பண்றான் ஒரு காவியத்தை அது போலதானே நீங்க ஏகா சன்னு இந்த ஆத்ம மாயையா பூதைகி ஏவ இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களை வச்சுண்டு ஜடவஸ்துக்களை வச்சுண்டு அவன் சப்தராசிகளை வச்சுக்கிறான் ஒரு கவி சப்தத்து ஒரு ஒகாபுலரியை வச்சுக்கிறான் நமக்கும் தானே ஒகேபுலரி இருக்கு எத்தனையோ வேர்ட்ஸ் நமக்கும் தான் தெரியும் நீலகண்ட தீட்சிதர் வேடிக்கையா சொல்லுவார் யானேவ தான் சப்தான் வயமாலபாமகா என்ன சப்தங்களை நாம பேசுறோமோ அதே சப்தம் தான் கவியும் யூஸ் பண்றான் யானே வச்ச அர்த்தான் வயம் உள்ளிக்காமகா எந்த அர்த்தத்தை நம்ம வந்து சொல்லணும்னு பாக்குறோமோ அதே அர்த்தத்தை தான் அவன் சொல்றான் ஆனா என்ன பண்றான் தாய் தைரேக விநியாச விசேஷ பவ்யி ஈகி அதை என்னமோ இங்கிட்டு அங்கிட்ட இங்கே அங்கே அப்படி மாத்தி மாத்தி இங்கோ போடுறான் அது வந்து அப்படியே ஜெகன் மோகதிங்கிறார் உலகத்தையே மோகிக்க வச்சு அந்த கவி அப்படின்னு அழகா சொல்லுவார் அது இங்க வந்து பூதைகி பஞ்ச பூதங்கள் இருக்கு நமக்கும் தான் நீரு நிலம் நெருப்பு எல்லாமே இருக்கு நம்மளால இந்த மாதிரி ஒரு உலகத்தை சிருஷ்டி பண்ண முடியலையே அந்த அஞ்சு பூதங்களை கையில வச்சுண்டு ஒரு பூதராசிகளை நம்மளால சிருஷ்டி பண்ண முடியறதா நமக்கும் தான் சக்தி இருக்குன்னு சொல்லிக்கிறோம் ஆனா அங்க பிரம்மா சிருஷ்டிக்கிறது ஏகஹாசன்னு ஆத்மமாயையா பூதைரேவ பூதானி சிருஜசி நீங்க வந்து பூதங்களை சிருஷ்டி பண்றேளே அசாய எந்த ஒரு அஹ் ஹெல்ப்பும் இல்லாத பண்றேளோ இல்லையோ எத் விஜானோ எதாதார்த்த பரஹத்வம் எதாத்மக ஏக சிருஜசி பூதானி பூதைரேவ ஆத்ம மாயையா யாரும் உங்களுக்கு சோர்சிங்க ஆத்மன் பாவயசே தானி ந பராபாவயன் தானிபாவன் ஆத்மசக்தி ஒரு செலந்தி பூச்சி எப்படி பண்றதோ அநாயாசமா அது வந்து காரியங்களை பண்றது அது போல நீங்க வந்து சிருஷ்டி பண்ற மாதிரினா எனக்கு தோன்றது ஏதாவது ஊர்ணாபிகிங்கிற ஊர்ணாபிகி தான் வந்து நமக்கு அந்த லூதா லூதா தன் தூங்குறோம் லூதாங்கிறது இந்த செலந்தி பூச்சி சோ ஒரு ஸ்பைடர் எப்படி ஆத்மசக்தியா தன்னுடைய ஒரு சக்தியினாலேயே அது இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ப்ராடக்ட வச்சுண்டு அது வந்து அந்த வலைய வீசறது அதுக்கப்புறம் வலையை புடிச்சு இழுத்துன்று அந்த மாதிரிதான் நீங்க பண்ற மாதிரி எனக்கு தோன்றது அப்படிங்கிறார் சோ ஆத்மன் பாவயசே தானி ந பராபாவையன் ஸ்வயம் ஆத்மசக்தி அவஷ்டபிய ஊர்ணநாபி இவ ஊர்ணாபிகி ஆத்லமக ஆத்மன்னு ஆத்மன்னு இருந்தாலும் அதை ஆத்மனின்னு எடுத்துக்கணும் சப்தமியில புராணங்கள்ல இந்த மாதிரி பல யூசேஜஸ் இருக்கும் உங்களுக்கு அஹ் அதுக்கேத்தான் ஏன்னா அந்த ஆர்ஷப் பிரயோகம் ரிஷிகளுடைய யூசேஜ் அதெல்லாம் ரொம்ப கொஸ்டின் பண்ணக்கூடாது ஆத்மனி பாவயசே ஒன்னிடத்திலேயே நீங்க வந்து அதை பரிபாலிக்கிறீர்கள் பிரம்மாட்ட ஆத்மனி பாவயசே தானி தானிங்கிற இந்த தானி பூதானி முன்னாடி சிருஷ்டி பண்ண உங்களுடைய சக்தியினால் சிருஷ்டி தன்னுள்ளேயே பாவயசே பாலயசி அத வந்து பரிபாலிக்கிறீர்கள் மேலும் ஸ்வயம் ந பராபாவ அதாவது பராபாவ வந்து பராபவம் அப்ராபயன்னு இங்க சொல்ற பராபவம் அப்ராபயன்னு என்னன்னா இன்னொருத்திரிட்டேர்ந்து ஒரு ஒரு பராபவம் இன்சல்ட் அதாவது இன்னொருத்தர் வந்து ஐயா நீ என்ன சிருஷ்டி பண்ணிட்டு இப்படி அப்படின்னு ஒருத்தர் சொல்ற மாதிரி நீ வச்சுக்கல அப்படிங்கிற அதாவது அதை எப்படி எடுத்துக்கணும்னா பராபவ என்னங்கிறது இன்னொருத்தரால திரஸ்காரம் மற்ற இடத்திலிருந்து திரஸ்காரத்தை அடையவில்லைங்கிற இது ஒண்ணும் இல்ல கம்பேரிசன் கிடையாது கம்பேரிசன் இருக்கிற இடத்துல தானே உங்களுக்கு வந்து ஹி இஸ் பெட்டர் தென் ஹிம்னு நம்மளால வந்து கம்பேர் பண்ணி இவன் மட்டும் அவன் வசத்தி அப்படின்னு சொல்ல முடியும் இங்க ஏகாசன்னு விட்டு ஸ்லோகத்துல சொல்லிட்டாரு ஒரே ஒருத்தர் தான் சிருஷ்டி பண்றார் நாலு பேர் நாலு காவியம் எழுதினோம்னா இந்த காவியம் பெட்டரா அந்த காவியம் பெட்டரான்னு விட்டு துவனி காவியம் குணிபூத்தம் ஆதம காவியம்னு நம்மளால வந்து பிரிச்சு சொல்ல முடியறது இங்க இருக்கிறவர் பம்மா பிரம்மா ஒருத்தர் அவர் ஒண்டியா இருந்துட்டு இந்த ஒரே ஒரு உலகத்தை சிருஷ்டி பண்ணியிருக்கார் இதுக்கு இன்னொரு உலகம் இருக்கோ கம்பாரிசனுக்கு இல்லையே அதனால நமக்கு வந்து கம்பேரிசனுக்கு எதுவும் இல்லாததுனால இத வந்து குறைச்சு இட எட போட முடியாது அதனால பராபாவ என்ன பர மற்ற இருந்து ஒரு பராபவம் ஒரு இன்சல்ட்டும் அடைய முடியாது ஒரு திரஸ்காரத்தை அடைய முடியாமல் இருக்கக்கூடியதாக இருக்கு அடைவிக்க முடியாது உங்களை விட அது பாரு அப்படின்னு சொல்லி இதை இன்சல்ட் பண்ண முடியாதுங்கிற அதனால ஆத்மனி ஏவ பாவயசே உன்னிடத்திலேயே நீங்க வந்து இந்த பூதங்களை பரிபாலித்து கொண்டு ந ஸ்வயமேவ ந பராபாவ அதாவது தானாகவே அதை கொண்டு அந்த ஸ்வயமுங்கிறத வந்து இதோட சேர்த்துருங்கோ ஸ்வயம் தானாகவே ஆத்மனி தன்னிடத்திலேயே இன்னொரு இடத்துல வச்சு நம்ம பாத்துக்கல ஆஹ் இன்னொரு சப்ஸ்ட்ராட்டம் கிடையாது அவருள்ளேயே எதோ எதோபாயிமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எதுலேயே இருக்கோ அதுலயே எத் பிரயந்தி அபிஷம் தத் விஜிஜாசஸ்வ தத் பிரம்ம இவர் பாக்குறார் பிரம்மாவ சதுர்முக பிரம்மாவ சோ எந்த இடத்துல சிருஷ்டி பண்றீங்களோ அந்த பூதங்களை தன்னிடத்திலேயே ஸ்வயம் நீங்களே பரிபாலிக்கிற மாதிரி எனக்கு இருக்கு இன்னொரு இடத்துல இருந்து ஒரு திரஸ்காரம் அடையவில்லை பிகாஸ் தேர் இஸ் நோ அதர் கம்பாரிசன் தேர் இஸ் நோ அதர் என்டிடி டு கம்பேர் ஆத்ம சக்தி அவஷ்டபிய தன்னுடைய சக்தியை வைத்துக்கொண்டு அவஷ்டபிய அதை வந்து கையில் எடுத்துக்கொண்டு அவலம்பித்து அந்த சக்தியை வந்து அவலம்பரம் செய்து அக்களமாக ஒரு சோர்வே இல்லாமல் ஏன்னா கல்பத்து கல்பம் அவரும் சிருஷ்டி பண்ணிட்டே இருக்காரு பிரம்மா நீதி சதகத்துல பிரம்மா ஏன குலால வத்து ஒரு கொயவன் வந்து பானையை வந்து சிருஷ்டி பண்ணி பண்ணி அப்படி வந்து தூக்கி போடுற மாதிரி பிரம்மா வந்து அந்த இந்த பிரம்மாண்ட பாண்டோதரே இந்த பிரம்மாண்டம்ங்கிற ஒரு ஒரு இதுக்குள்ள பாத்திரத்துக்குள்ள அவரை உள்ள உக்காத்தி வச்சுட்டாரான் கோயவன் மாதிரி ஒரு பாட்டர் மாதிரி உட்கார்ந்துட்டு ஹிஸ் அதனால அந்த ஆத்ம சக்தி அவஷ்டபிய அக்லமஹா சோர்வே இல்ல ஒரு நாள் வந்து சரி நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் உட்கார முடியறது பிரமாவால இல்லையே அக்லமா சோர்வே இல்லாமல் சிரம ரஹிதா அநாயாசமாக ஊர்ண நாபி இவ ஊர்ண நாபி இவ இதுல முண்டக மனுஷத்துல இருக்கிறது யசோர்ண நாபி சிருஜதே எதா எவ்வாறு ஒரு ஊர்ணாபிகி ஒரு செலந்தி பூச்சி அந்த ஸ்பைடர் வந்து கிரு அது சிருஷ்டி பண்றது கிருண்ட தேச்ச அதையே திருப்பி எடுத்துன்றது அந்த வலையா யதா பிருத்திவியாம் ஓஷதையா சம்பவந்தி பூமியில வந்து எப்படி ஓஷதிகள் உங்களுக்கு வந்து உற்பத்தி ஆகிறதோ எதா சத புருஷகா உயிரோட இருக்கக்கூடிய புருஷன் தலையில ரோமங்கள் உடம்புல ரோமங்கள் முளைக்கிறது இல்லையோ அது போல அவனுடைய ஒரு சக்தியினாலதானே அது அங்க முடியறது அதுக்கப்புறம் அப்படியே அது வந்து ஐயவும் அழியறதோ இல்லையோ ததா அக்ஷராது சம்பவதி இக விஸ்வம் அதே போல அந்த அக்ஷரம் பரம்பொருளான பிரம்மாவிடம் இருந்து எல்லா சிருஷ்டியும் ஏற்படுது அப்படிங்கிற நாகம் வேத பரம்ஹி அஸ்மின் ந அபரம் விபோ நாம ரூபகுணைர் பாவ்யம் சதசத் கிஞ்சித் அந்யதா சத்து அசத்துங்கிறது இந்த இடத்துல வந்து சூக்மம் ஸ்தூலம் சூக்மம்ங்கற சத்துங்கிறச்சே நமக்கு தென்படக்கூடிய விஷயங்கள் ஸ்தூல விஷயங்கள் அசத்துங்கிறச்சே நமக்கு தென்படாத விஷயங்கள் பிரகாசமாக இல்லாமல் இருக்கக்கூடிய சூக்ம வஸ்துக்களை சொல்றார் சோ ஸ்தூலம் சூக்மம்னு எடுத்துக்கிறோம் இங்க வந்து உண்மை பொய்யுங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கூடாது சோ நாகம் வேத அஸ்மின்னு அஸ் ஹே விபோ விபுவான ஆஹ் பிரம்மாவை பத்தி இங்க சொல்றார் எல்லா இடத்துலயும் சர்வவியாபியாக இருக்கக்கூடிய பிரம்மாவை குறித்து ஹே விபோ அஸ்மின்னு அஸ்மின் விஸ்வஸ்மின்னும் பாருங்க தஸ்மாத் தஸ்மாத் அகம் அஸ்மின் விவஸ்மின் பரம் உத்தமம் அபரம் அதமம் சமம் மத்தியமம் ச வேத அப்படின்னு நாகம் வேத இங்க கனெக்ஷன் அது ம் சோ அஸ்மின்னு இவ்வுலகத்தில் விஸ்வஸ்மின் இந்த முழு உலகத்திலுமே உங்களுக்கு பரம் உங்களை காட்டிலும் வசத்தியாக ஒருவரை நான் பார்க்கவில்லை அபரம் அபரம் உங்களை காட்டிலும் மோசமா ஒருத்தரையும் நான் பார்க்கல மேலும் உங்களுக்கு ஈக்குவலா ஒருத்தரையும் பார்க்க முடியல ஏகசன்னு சொன்னார் அந்த சன்னு சொன்னதுனாலேயே உங்களுக்கு கம்பேரிசனுக்கு இன்னொருத்தர் இல்லாததுனால உங்களை காட்டிலும் வசத்தியா ஒருத்தர் கிடையாது நான் அபரம் வேத ந பரம் வேத ந சமம் வேத உங்களுக்கு ஈக்குவலா ஒருத்தரையும் நான் பார்க்கல மேலும் அஹ் அந்நா நாம ரூப குணைகி அஹ் சதசத்து அந்நத ந வேத உங்களை காட்டிலும் வேறு ஒரு இடத்திலிருந்து இந்த மாதிரி நாம ரூபங்களுடன் கூடின இந்த உலகமானது ஸ்தூல பூத்தம் சூக்ம பூதமா இருக்கக்கூடிய ஒரு சிருஷ்டியானதை ந வேத அகம் ந வேத நான் பார்க்கவில்லை அதையும் சொல்லிடுறேன் முதல்ல வந்து ஆஸ் அ பர்சன் ஸ்வரூபமாக அந்த பிரம்மாவனுடைய கம்பாரிசனுக்கு யாருமே இல்லைன்னுட்டு அவருடைய காரணபூதமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபத்தை சொல்லிட்டு காரியபூதமாக இருக்கக்கூடிய இந்த விஸ்வத்தை பத்தி அடுத்த லைன்ல சொல்ற அந்த காரியபூதமாக இருக்கக்கூடிய பல ஜீவராசிகள் எப்படி வந்திருக்குன்னா நாம ரூப குணைகி பாவ்யம் பாவ்யம்னா சாத்தியம் இவ்வுலகத்தை எடுத்தோமே என்றால் ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் எடுத்தோம்னா அதுக்கு ஒரு நாம ஒரு ரூபம் ஒரு குணம் இதனுடன் கூடினதாக தான் இருக்கு இந்த ஒவ்வொரு சிருஷ்டியும் இந்த உலகத்துல நாமங்கிறச்சு மனுஷ்யாதி நாம இது மனுஷ்யன் இது வந்து நாய் இது பூனை அப்படின்னு ஒரு ஒரு பெயரை சூட்டுகிறோம் சம்யா அதுக்கு வந்து ஒரு ரூபத்தை கொடுக்கிறோம் த்விபதா த்விபதத்வாதி இதுக்கு வந்து ரெண்டு கால் இருக்கு இதுக்கு நாலு கால் இருக்கு அதுக்கு ஆறு கால் இருக்கு

தைகி பாவ்யம் சாத்தியம் இதம் இந்த சாத்தியம் அதாவது சிருஷ்டி செய்யப்படுகின்றதான இந்த இவ்வுலகமானது எதனால் சிருஷ்டி செய்யப்படுகிறதுன்னா நாம பெயர் ரூப உருவம் அதுக்கப்புறம் குணங்கள் இவைகளினால் சிருஷ்டி செய்யப்படுகின்றதான பாவ்யம் எது சத்து அசத்து சத்து ஸ்தூலம் அதுக்கப்புறம் அசத்துங்கறச்சு சூக்மம் இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இவ்வுலகத்துல நமக்கு கண்ணு தெரியாத இருக்கக்கூடிய பாக்டீரியா கூட எடுத்துக்கலாம் அந்த இடத்துல நமக்கு என்ன கண்ணுல பார்த்து அதுக்கு நேம் ரூபம் எல்லாம் கொடுக்க முடியுதா சயின்டிஸ்ட் வந்து சொல்றாரு பட்டியல் போட்டு அப்ப சொல்றச்சே நமக்கு வந்து அதுக்கும் ஒரு ரூபம் இருக்கு அதுக்கும் ஒரு குணம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறோம் இப்படி ஸ்தூலபூத்தம் சூக்மபூதமாக இருக்கக்கூடிய இப்பிரபஞ்சத்தை கிஞ்சிதபி ஒரு துளி கூட அந்நதா ந வேதன்னு உங்களை காட்டிலும் வேறு இடத்திலிருந்து எனக்கு தெரியாது கிந்தூத்தேவ சர்வம் பவதி இது மன்னே உங்கள் தான் இது சகலமும் வந்திருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் நாகம் வேத ஹி அஸ்மின்னு ந அபரம் ந சமம் விபோ நாம ரூப குணைர் பாவியம் சதசத் கிஞ்சித் அந்நதா வேறு இடத்திலிருந்து இல்லைங்கிறது புரியறது ஆனா அது இப்பதான் சரி எல்லாம் புரிஞ்சு கொடுத்தோம் இல்லையோ அப்ப என்ன கேள்வி இங்க கேட்கிறார் நாரத கேக்கிறது எதுவரையில் பலதானம் வந்து குரு வந்து ஒரு நேரம் போய் ஒரு கேள்வி கேக்குறச்சு உங்களுக்கு என்ன தெரியுங்கிறது வரைக்கும் சொன்னேன்னா அதுக்கு மேல நான் வந்து அர்த்தம் சொல்றேன்பர் பதேர் எப்பவுமே அந்த மாதிரி எது வரைக்கும் புரிஞ்சுட்டு ஒரு நிமிஷம் புரிஞ்சுன்னா தானே பிரம்மாவும் மேல பதில் சொல்ல முடியும் இதெல்லாம் எனக்கு புரிஞ்சுடுக்கோ இது இந்த மாதிரி நாமரூபம் நாமரூபே வியாக்கரவாணி எல்லாம் எனக்கு புரிஞ்செடுத்தோ ஆனா சபவான் அச்சரத் கோரம் சுசமாஹிதா தேன கேதயசே நகத்வம் பர ஆசங்காம் பிரயச்சசி எதுக்கோ உட்கார்ந்துட்டு நீங்க ஒரு கடும் தவம் செய்தீர்களே அந்த தவம் எதற்காக அப்படிங்கிற இடத்துல எனக்கு ரொம்ப கொடையிறதுங்கிறார் கேதயசு ஆக்சுவலி மோகசிங்கிறார் அதாவது மோகிச்சு போறேன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு ஒரு பிரமை இருக்கு நீங்க எதுக்கோ உட்கார்ந்து தபஸ் பண்றே எதுக்காக மாடர்ன் டேர்ம்ஸ் நம்ம வந்து எனக்கு ரொம்ப குடைசலா இருக்குன்னு ஒன்னா சொல்லிக்கலாம் நீங்களே உட்கார்ந்து தபஸ் பண்றீங்கன்னா எப்படி அது யாரை குறிச்சு நீங்க தபஸ் பண்றேன் அதை எனக்கு சொல்லுங்கன்னு கேட்கிறார் நாரதன் ச பவான் அச்சரத் சா சுசமாஹிதா சுசமாஹிதா சமாதி நிலையில் இருக்கக்கூடியவராக சுசமாஹிதா நன்கு சமாதி நிலையில் ஐகாகிர சித்தத்தோட எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத அந்த ஒரு சமாதி நிலையில நீங்க போய் உக்காந்துட்டு சுசமாஹிதா பூத்வா அதுவா சன்னு பவான் சகா அப்படிப்பட்ட தாங்கள் அப்படிப்பட்ட பவான் அந்த அந்த அர்த்தாந்திர சங்கிரமித்த வாட்சி தோனி அந்த இடத்துல சஹா தாங்களே அவ்வளவு எடுத்துக்கணும் அந்த இடத்துல அந்த சஹாக்கு புரோனாம் சாதாரணமா எடுத்து பல விஷயங்கள் அதுல பின்னாடி வர்றது அந்த புரோனான்ல சஹா பவான் எது தப் கோரம் தபஹா அச்சரத்து எது எந்த காரணத்தினால கோரம் காரணத்தினால்தபஹா ரொம்ப ஒரு கடும் தவத்தை அச்சரத்து செய்தீர்களோ தேன அந்த காரணத்தினால சஹா ததாவிதா அப்படி பவான் தபா அச்சரத் இது எது தேன நகா எங்களுக்கு கேதயசே மோகயசிங்கிறார் அதாவது அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு மோகிக்கும் ஒரு ஒரு வருத்தக்கமா இருக்குன்னா அது அது ஆக்சுவலி அப்படி இல்ல வருத்தம் தான் கேதகாங்கிறது துக்கம்னு இல்ல ஐம் ஐம் வெரி அப்செட் ஒரு டூயிங் பிஸ்ன்னு இல்ல புரியலைங்கிறதுக்காக கேக்குற அந்த பார்ட் மாத்திரம் எனக்கு வந்து சரியா விளங்கலைங்கிற எங்களை நீங்க படுத்துறதே அந்த ஒரு விஷயத்துல அதுதான் பரமேஸ்வரன் வந்து கேனாபிகாமேன தபாரம் காளிதாசன் வந்து குமாரசம்பவத்துல எல்ல என்ன சர்வஜன் அவர் பரமேஸ்வரன் ஆனா அங்க வந்து சதி போனதுக்கு அப்புறம் கேனாபிகாமேன தப்சசார நகி ஈஸ்வரா பரியனுரோகசீலாகாம் பார் ஈஸ்வராக ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவரை போய் நம்ம கேள்வி கேட்கக்கூடாது பரியனுயோக சீலாக அவளை போய் நீங்க எதுக்காக பண்ற எதுக்கு பண்றது அப்படிலாம் இல்ல தேர் எக்ஸாம்பிள்ஸ் அவர் பரமேஸ்வரனா இருந்தாலும் உட்கார்ந்துட்டு அவர் தபஸ் பண்றாருன்னா நம்மளெல்லாம் எம்மாத்தம் அப்படின்னு அதுல இருந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதுக்காக அவ வந்து எடுத்துக்காட்டா இருக்கா உலகத்துக்கு அது இங்க வந்து ஏ ஏதோ ஒண்ணுத்த வந்து ஒரு சுப்ரீம் பவரை நமக்கு வந்து ஒரு என்டிட்டியா சொல்லணுங்கிறதுக்காக தான் இங்க வந்து பிரம்மாவே அங்க ஒரு கோரம் தபா அச்சரது அதுதான் என்னை போட்டு படுத்துறது அது இல்ல பர ஆசங்காம் துவம் அஹ் அஹ் தாங்கள் கொஞ்சம் அந்த மாதிரி எங்களுக்கு வந்து கஷ்டம் வருது நீங்க உடனே ஆகையினால அத்தகா பர ஆசங்காம் பிரயச்சசி ஆகையினால பர ஆசங்காமங்கரைச்சு ஈஸ்வராந்தர ஆசங்காம் பிரயச்சசி எங்களுக்கு ஒரு டவுட்ட நீங்க கொடுக்கிறீள்ங்கிற பர உங்களை காட்டிலும் இன்னொரு ஒரு வஸ்து இருக்கு பரமாக அத பத்தி ஒரு ஆசங்கா ஒரு டவுட் கலப்புறது எனக்கு அத நீங்க எனக்கு கொடுக்குறேன் கிருஷ்ணாத்பரம் கிமபி தத்துவம் அகம் நஜானே அப்படின்னு ஒரு இது இருக்கு மசூனஸ்வர சொதி இது கண்ணன காட்டிலும் வசதியாக ஒரு வஸ்து எனக்கு தெரியாதுன்னு முடிப்பார் அவர் அத வந்து ரா ராமசாஸ்திரியில் ஒரு பெரியவர் அவர் எப்படி அதை வந்து கமா போட்டு அதை மாத்துவாரா கிருஷ்ணாத்பரம் கிமபி தத்துவம் கமா அகம் நஜானே கிருஷ்ணனை காட்டிலும் வசதியாக ஒரு பரம்பொருள்ங்கிறது இருக்கு எனக்கு தெரியல அப்படிங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி போடுவார் உங்களை காட்டிலும் இன்னொருத்தர் இருக்கணுங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு டவுட்டை கொடுக்குறே இல்ல நீங்க இந்த மாதிரி தபஸ் பண்ணி ஏதன்மே பிரச்சத சர்வம் சர்வஜ சகலேஸ்வர விஜானி யதைவ இதம் அகம் புத்தியே அனுஷாசிதா எனக்கு நீங்க வந்து விஷயத்த சொல்லி எனக்கு எவ்வாறு புரியுமோ அந்த மாதிரி நீங்க விஷயத்தை இப்ப சொல்லணும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் விஷயம் தெரிஞ்சுடாது இல்லையா அந்த மாதிரி விஷயத்தை எனக்கு சொல்லுங்கோன்னு கேட்டுக்கிறேன் ஏதன்மே பிரிச்சதாமே ஹே sarvagnya எல்லாம் அறிந்தவர் சகல ஈஸ்வர எல்லாத்துக்கும் ஈஸ்வரனாக நான் இப்பொழுது தங்களை பார்க்கிறேன் எனக்கு நீங்க வந்து சகலேஸ்வரனாக தென்படுகிறீர்கள் அப்பேற்பட்ட தாங்கள் பிரிச்சதாமே கேட்கின்ற எனக்கு மே விஜாநீகி இதை எனக்கு புரியும்படியாக விசேஷ ஞாபய இத்தியர்த்தக இந்த விஜானீகி முன்னாடி பார்த்தோம் இல்லையா சோ அந்த மாதிரி எனக்கு தெரியும்படியாக நீங்க வந்து யதா ஏவ இதம் இதம் அனுஷாசிதே எதைவ எவ்வாறு அஹம் சிக்ஷித் சிக் சிக்ஷித சன் உங்களால் இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது நீங்க எனக்கு வந்து ஒரு உபதேசத்தை செய்தவராக நான் இருந்து கொண்டு அகம் புத்தே புத்தேயம் இதை நான் அறிந்து கொள்வேன் எவ்வாறோ அவ்வாறு ததா விஜானீகி சோ எதைவ எம் முறையில் அஹ் அனுசாசித்தஹா சன்னு உங்களால எனக்கு வந்து ஒரு உபதேசம் பெற்றவனான நான் புத்தே இதை புரிந்து கொள்வேனோ ததா அவ்வாறு பிரிச்சதாமே கல்வி கேட்கின்ற எனக்கு ஹே சர்வஜ எல்லாம் அறிந்தவரானவும் சகலேஸ்வர எல்லாத்துக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய தாங்கள் ஏதது சர்வம் விஜானீஹி இதை எல்லாவற்றையும் ததா விஜானீஹி அவ்வாறு எனக்கு கூடுங்கள் சோ தட் டைம் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட் கிளியர்லி சோ ஏதன்மே பிரிச்சதா சர்வம் சர்வஜ சகலேஸ்வர விஜானீஹி யதை வேதம் அகம் புத்தியே பேசுறதுக்கு கேள்வி கேள்வி கேட்டிக்கணுமோ இல்லையா என்ன இந்த மாதிரி பகவத் பத்தி என்ன நீ வந்து தூண்டி என்ன கேள்வி கேட்டிருக்கியே நீ பரமா காரணிக்கிற பிரம்மா கேள்வி கேட்கறவருக்கு அந்த அந்த கான்வர்சேஷனல் மெத்தட் இருக்கு பாருங்க இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் வே ஆஃப் டாக்கிங் டு ஈச் அதர் இன்னொருத்தரை வந்து புண்புறுத்தாம இந்த பெருசா நீ தெரிஞ்சு கொடுத்துன்னு நீ கேள்வி கேட்கிற அப்படின்னு எல்லாம் பேசல பாருங்கோ நமக்கு வந்து கத்து கொடுக்கறதே அதுதான் புராணத்தில இருந்து நம்ம கத்துக்கிறது எதை இந்த சல்லடை மாதிரி புத்திய வச்சுக்கணும் எது வேணுமோ அதை கிரகிக்கணும் எது வேண்டாமோ போனா போறது அது அந்த காலத்துது அப்படின்னு உட்டுட தெரியணும் ரொம்ப போட்டு அதை பிடிச்சு கொடைஞ்சுட்டு இருக்க கூடாது மனு இப்படி சொன்னார் மனு அப்படி பிடிச்சு உலுக்கிட்டு இருக்கோம் பாருங்க மனுவை அவசியமே இல்லை எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு அதை பிடிச்சுக்கலாம் இங்க பாருங்க சமயக் காரணிக இதம் வட்சதே விசிகிச்சிதம் எதகம் சோதித்தஹா சௌமிய பகவதீரிய தர்சனேங்கிற ஹே வத்ச குழந்தை சௌமிய பகவான் சிருஷ்டி பண்ணாருங்கிறதுனால சகலமான பேரும் வந்து வத்ச குழந்தைகள் தான் அவருக்கு அதனால ஹே சௌமிய நல்ல ஒரு சௌமியமான குணம் படைத்தவனே நல்ல ஒரு கிளாரிட்டியோட இருக்கிறவன் ரொம்ப ஒரு அ அனுகூலமான ஒரு குணம் படைத்தவராக இருக்காரு சோ வத்ச ஹே புத்திர தவ தே விசிகிச்சிதம் நீ தேங்கிறதுக்கு வந்து அப்ஜெக்டிவ் என்னன்னா தே கருணையுடன் கூடினவனான பரம காருணிகனான நாரதரை வந்து காரணிகன் சொல்றாரு அதனாலதான் அங்க பக்தி வந்து ஓலமிட்டுன்னு இருக்கிறச்சே அவ அழறா இல்லையா ஞானமும் வைராக்கியமும் அப்படியே படுத்துன்னு இருக்கிறச்சே அந்த மகாத்மியத்துல பாத்தோமே அங்க வந்து ஓலமிட்டு இருக்கிறச்சே இவர் போய் என்னமா ஏதுமான்னு விட்டு பரம காரணிக்கன்னால அவர் அப்ரோச் பண்ணி கேட்கிறாரு அந்த இடத்துல பக்திய அதனால காரணிகசிய தே விசிகிச்சிதம் நீங்க கேட்ட இந்த கேள்வியானது கிளாஸ் கொஸ்டின் அப்படின்னு முதல்ல வந்து அப்ரூவ் பண்ணணும் அந்த இடத்துல தே உன்னுடைய சந்தேகமானது அந்த உனக்கு வந்து டவுட் பிரஸ்னஹா டவுட் அது வந்து கேள்வி இல்ல விசகிச்சிதம் சந்தேகா உனக்கு வந்திருக்கிற இந்த சந்தேகமானது சரின்னா சந்தேகம் எப்படி சரி சந்தேகம் இருக்கு சந்தேகத்துக்கு ஏத்தா மாதிரி நீ ஒரு கேள்வி கேட்டிருக்கிய அந்த கேள்வி பர்ஃபெக்ட் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுக்குறேன் சொன்னா எதா காரணிகவ அயம் பிரஷ்னா ஏன்னா நீ கருணை கூர்ந்தவனாக இருக்க இந்த மாதிரி ஒரு கேள்வி கேக்குறன்னா அதுக்கு ஹேத்து என்ன சொல்றாருனா பகவத் வீரிய தர்ஷனே அகம் சோதித காரணாத் கருணிக்க தவ இத விசிகித்சிதம் சமயக் டைய வீரிய தர்ஷனே பகவானுடைய ஒரு சக்தி அந்த சக்தியை காண்பிப்பதில் தூண்டப்பட்டவனாக நான் ஆகிவிட்டேன் அந்த காரணத்தினால சோ அஹம் சோதிதாக ஐ ஹவ் பின் இன்ஸ்பயர்ட் பை யூ டு டாக் அபவுட் லார்டு அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய கருணை நீ பண்ணிருக்கிறது நாலு பேரு கேட்டா அத பத்தி சொல்லணுங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒன்லயும் அது அந்த சத்துக்கள் வந்து சாதுக்கள் சேர்ற இடத்துல ஒரு ஏன் சந்தோஷம் இருக்குன்னா அந்த பகவத் விஷயத்தை பத்தி இன்னும் நன்னா பேசிட்டே இருக்கலாமே அதனால வரக்கூடிய அந்த சந்தோஷம் அவருக்கு பகவத் வீர் இல்லைன்னா அவர் மாட்டுக்கு உட்கார்ந்துட்டு ஒரு இஸ் ஜஸ்ட் அவுட் ஜீவராசிகள் இல்லையா யாரோ ஒருத்தர் வந்து கேட்டுட்டானா அவருக்கும் சந்தோஷம் பேச ஆரம்பிச்சுடுற வீரிய தர்ஷனே பகவானுடைய அந்த சக்தியை காண்பிப்பதில் அகம் சோதித்த இது எது நான் தூண்டப்பட்டிருக்கேன் என்ற ஒரு விஷயம் இருக்கே அதனால் தே சிகிச்சிதம் கருணிகிசிதம் கருணை கூர்ந்தவனான உன்னுடைய விசிகிச்சிதம் இந்த ஒரு கேள்வியானது சமயக் அது கரெக்ட் சோ பகவதீரிய தர்ஷனே பிரவர்த்திதான் அஸ்மி அத்து அப்படி உனக்கு தெரிஞ்சுக்கணும்ங்கிற ஆசையும் இருக்கு மை கிருபாமேவ கிருத்தவான் நான் ப்ரிஷ்ட கசிச்சி புருயாத் கேள்வி கேட்காத ஒருத்தனுக்கு வந்து நான் சொல்றேன் சொல்றேன்னு புடிச்சு வச்சு உட்காத்தி சொல்லக்கூடாது ந அபிருஷ்ட கசி ப்ரூயாத் நூயாத் அந்நாயேன பிருச்சத சொல்லிட்டு போட்டோமே அப்படிங்கிற ஒரு ஒரு எகத்தாளமா கேட்கிறவனுக்கும் சொல்லக்கூடாதுங்கிற நியாயம் அது அதனால இங்க நீ கேள்வி கேட்டிருக்க நீ ஜிக்யாசுவாவும் இருக்க அது இல்ல பரம காரணிகனாவும் இருக்கு ஆகையினாலே சொல்ல ஆரம்பிக்கிறேன் சமயக் காருணிக இதம் வத்சதே விசிகித்சிதம் எதகம் சோதித சௌமிய வீர்ய தர்சனே ந அந்தம் தவ தச்சாபி ம்ப்ரவீஷி போகோ அவிஞ்யாய பரம் மத்தகா ஏதாவத்துவம் தப்பு இல்லைங்கிறார் அந்ருத்தம்முக்கும் பிரமைக்கும் வித்தியாசத்தை சொல்றார் இந்த ஸ்லோகத்துல அதாவது அந்ருத்தம்ங்கிறது புத்தி பூர்வகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வந்து வேணுண்டே தீர்மானம் பண்ணி சொல்லக்கூடிய விஷயத்துக்கு அந்ருத்தம்ங்கிறார் இங்க பாத்தீங்கன்னா பிராந்தி நது புத்தி பூர்வம் அந்த ஸ்ரீதர சுவாமி சொல்ற புத்தி பூர்வகமாக சொல்றதுங்கிறது தான் தவற சொன்னோம்னா அது பொய் அது அன்றம் பிராந்திங்கிறது இந்த இடத்துல உனக்கு வந்து என்ன காட்டிலும் வசதியா ஒரு தான் எங்கிட்ட நீ வந்து சர்வக்யத்துவத்தையும் ஆதார பூத்தத்தையும் நீ சொல்ற இந்த பூதங்கள் எல்லாம் நீங்க ஒன்னா ஒரே ஒரு ஆளா இருந்துட்டு ஒண்டியா இருந்து சிருஷ்டி பண்ணேன்னு நீ சொன்ன வார்த்தை இருக்கே தவ தச்ச யதா மாம் யதா மாம் என்னை குறித்து தது பிரவீஷி அந்த ஒரு விஷயத்தை நீ கூறினாயோ எந்த விஷயம் இம் உலகங்களை எல்லாம் ஆத்ம மாயையா உன்னுடைய மாயையை வைத்து சக்தியை வைத்து நீ வந்து சிருஷ்டி பண்றேன் நீங்க ஒண்டியாதான் இருக்கீள் அப்படின்னு எல்லாம் நீ கேள்வி கேட்டியே என்னை குறிச்சு தானே கேட்ட பரபிரம்மஸ்வரூபத்தை குறிச்சு நாரதர் கேட்கலையா அந்த இடத்துல பிரம்மாவை தானே கேட்ட அதனால என்னை மாம் என்னை குறித்து மாம் பிரதி தது பிரபிரி அந்த ஒரு விஷயத்தை நீ என்னது கூறினாயோ தது தவன அது தம் போஹோ அது பொய்யில்லை போகான்னு கூப்பிட்டுட்டோ அதுவர அது பொய்யில்லை மிஸ்கன்செப்சன் அபவுட் இட் அதுவும் ஒரு விதத்துல உண்மைதான் ஆனா எந்த விதத்துல உண்மைன்னா மத்தக பரம் அவிஞ்ஞாய மத்தக என்ன காட்டிலும் பரம் மேலான ஒரு வஸ்துவை அவிஞ்ஞாய அறியாத காரணத்தினால அது தெரியாதுங்கிற காரணத்தினால மே எனக்கு ஏதாவத்துவம் அப்படின்னு நீ சொல்றியோ இல்லையோ எதா எந்த காரணத்தினால மத்தகா பரம் எந்த காரணத்தினால என்ன காட்டிலும் வசதியா ஒரு வாஸ்து இருக்குங்கிறது உனக்கு தெரியல அந்த தெரியாத இருக்கும் காரணத்தினால நீ என்ன சொல்ற மே ஏதாவத்துவம் எது பிரபி பிரபிரதீஷி எனக்கு இந்த இந்த தான் இருக்கு விஷயம் அப்படிங்கிற ஒண்ணுத்த நீ சொல்றியோ இல்லையோ ஏதாவது அப்படின்னா இவ்வளவுதான் அப்படின்னா ஏதாவத்துவம் இவ்வளவுதான் உங்களுடைய சக்தி ஏதாவத்துவம் பாவகா அது வந்து அந்த பாவவாச்சி சப்தம் வந்து ஏதாவதேவ இது பாவகா உங்களுக்கு இவ்வளவுதான் சக்திங்கிற மாதிரி நீ வந்து சொல்றியோ இல்லையோ அதுவும் உண்மைதான் அதுல அதுவும் பொய்யில்லை அப்படிங்கிற ஆஃப் ட்ரூத் இன் இட் உனக்கு வந்து முழுமையா தெரியல ட்ரூத் அதனால நீ வந்து அப்படி வியாக்கியானம் பாத்துருவோம் நனு துவமேவ பகவான் மயா நீதான் வந்து நாரதர் ஏக சிரிஜசி பூதானி இத்தியாதினா நீ உண்டையா இருந்துட்டு நீதான் வந்து சிருஷ்டி பண்றன்னு சொல்ற அடுத்தது நீங்க யாரையோ குறிச்சு தபும் பண்றேன் அவர் யாருங்கிற ஒரு டவுட்டையும் கலப்புற சொன்னது கேள்வி இருக்கே அதுக்கு வந்து சத்தியம் அது ரைட்டு தான் யதா மாம் ஈஸ்வரத்வேன பிரபாஷசே அந்த ததுங்கிறதுக்கு வந்து ஈஸ்வரத்வேன யதா பிரபாஷசே என்ன வந்து ஈஸ்வரனாக நீ வந்து குறிச்சு சொல்றியே ததபி தவ ந அத்தியந்தம் அந்தருத்தம் முழுமையா அது வந்து பொய்யின்னு சொல்லிட முடியாது யதகா யதகா காரணாது எந்த காரணத்தினால ஏதாவத் பிரபாவசிய பாவகா ஏதாவத்வம் அப்படின்னு அதுக்கு வந்து வியுற்பத்தி சொல்றார் ஏதாவத்துவம்ங்கிற வேர்டுக்கு ஏதாவத் பிரபாவசிய பாவகா ஏதாவத்துவம் எவ்வளவுதான் இந்த சக்தியை உடையவராக தான் அந்த தான் எனக்கு இருக்கு அப்படின்னு நீ எந்த காரணத்தினால சொல்ற கிட்டுவரம் அபிஜ்யாய்ஷே என்ன காட்டிலும் வசத்தியா ஒரு ஈஸ்வரன் இருக்கான்னு உனக்கு தெரியாததுனால நீ சொல்ற அஜ்ஞானம் இக்னரன்ஸ் இஸ் நாட் அ கிரைம் இல்லையா அதுதான் இங்க சொல்ற இக்னரன்ஸ்ங்கிறது கிரைம் இல்ல ஆனா இக்னரண்டா இரு விஷயத்தை தெரிஞ்சுண்டு தப்பு சொல்றதுங்கிறது தான் அங்க ப்ராப்ளம் அதான் சாத்ரிஷ்யாது தவையம் பிராந்திகிறது பாக்குறதுக்கு ஒப்ப இருக்கு அதனால கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு இந்த இந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்ல நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இது சாத்ரி என்ன ஈஸ்வரன் பண்ற காரியத்தையே நீங்க பண்ற மாதிரி எனக்கு போனித்துங்கிறதுனால நீ வந்து அப்படி சொல்லியிருக்க தப்பு கிடையாதுவா அப்படின்னு சொல்லி பூர்வம் அந்ர்த்தம் ந அப்படின்னு சொல்ற இது வந்து நீ யோசிச்சு சொல்லல நீங்க வந்து யோசிச்சு சொல்லியிருந்தா அதை பொய்யன்னு நான் கிளாசிஃபை பண்ணிருப்பேன் அது இல்லாததுனால இது வெறும் பிராந்தி ந அந்ரம் தவ தச்சாபிதாமாம் பிரபிரவேஷி போகோ அவிஞ்ஞாய பரம் மத்தக ஏதாவத்துவம் மே அடுத்தது அந்த உங்களை காட்டிலும் பரம் மத்தகா அஸ்தின்னு சொன்ன இடம் இல்லையோ அந்த ஈஸ்வரன் யாருன்னு சொல்லி அந்த ஈஸ்வரனுக்கு ஒரு குட்டி ஸ்துதி ஒரு மூணு நாலு ஸ்லோகத்துல வந்து பிரம்மா சொல்லி ஆரம்பிக்க போறார் அது அடுத்தது பார்க்கும் ஆகீஷா எஸ் வதனே லக்ஷ்மீர் தம் வட்சசி அஹம் ஆஹ் இங்க மயி கிருப்பான் இமர்த்தம் ஆஹ் அதான் சொன்னேன் இல்லையா என்னிடத்துல கிருப்பையை பண்ணிருக்கேன்னா இந்த மாதிரி கேள்வி கேக்குறதுனால பகவத் பகவத்தர்சனம் பகவத் வீரிய இட் மேக்ஸ் ஆல்சோ அவனோட வீரியத்தை எடுத்து காமிக்கலாம் சொல்லலாம் அதெல்லாம் இருக்கும் இல்லையோ இல்லன்னு ஸ்ரீ சுகர் எதுக்காக இந்த இடத்துல வந்து இப்ப சொல்லணும் அவர் மாட்டுக்கு ஆத்மாராமனா இருந்தாருன்னா அங்கேயே உட்காந்துருக்கலாம் இல்லையோ அந்த ஆத்மஸ்வரூபத்திலயே நெலச்சுட்டு இந்த சமாதி நிலையிலயே உட்காந்துட்டு இருக்கலாம் எதுக்காக இங்க வந்து